உசிலம்பட்டியில் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பேச்சால் சர்ச்சை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினர் ரகளையில் ஈடுபட்டதால் பரபரப்பு. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி சட்டமன்ற தொகுதியில் இருந்து தொடர்ச்சியாக 5 முறையும், ராமநாதபுரம் நாடாளுமன்ற மக்களவை தொகுதியில் ஒரு முறையும் தேர்ந்தெடுக்கப்பட்டவரும், அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தலைவரும் மறைந்த பி கே முக்கையா தேவர் இவரது முயற்சியால் உசிலம்பட்டி, மேலநீதிநல்லூர், கமுதி ஆகிய 3 இடங்களில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெயரில் கலைக் கல்லூரிகள் நிறுவப்பட்டுள்ளன. பி கே முக்கையா தேவரின் 100 விழாவினை முன்னிட்டு இன்று மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் பல்வேறு கட்சி சார்பில் அவரது சமாதியில் அஞ்சலி செலுத்தி வந்தனர். இந்நிலையில் உசிலம்பட்டி அருகே முக்கையா தேவர் சொந்த ஊரான பாப்பாப்பட்டி கிராமத்தில் முக்கையா தேவர் அறக்கட்டளை சார்பில் பி கே முக்கையா தேவர் 100 விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் ஆர் வி உதயகுமார் பேசுகையில், உசிலம்பட்டியில் பேருந்து நிலையம் அருகே முக்கையா தேவருக்கு அதிமுக ஆட்சிக் காலத்தில்தான் சிலை நிறுவப்பட்டது என கூறினார். இதனை கேட்டுக் கொண்டிருந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகி, தொழிற்சங்க செயலாளர் பாப்பாப்பட்டி முருகன் என்பவர் ஓபிஎஸ் சொந்த செலவில் சிலையை நிறுவிய போது அதிமுக பெயரை எப்படி தெரிவிக்கலாம் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இதனால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. பின் அங்கிருந்த அதிமுகவினர் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இரு தரப்பினருக்கும் மோதல் ஏற்படும் சூழ்நிலை உருவானதால் ஆர் வி உதயகுமார் விழா முடிவடையும் முன்பே கூட்டத்திலிருந்து வெளியேறினார். அந்த மாணவர்களுக்கும் நாம் நன்றியை தெரிவிச்சுக்கோம்.